வலிக்குதே, வலி தாங்க முடியலையே. தயவு செய்து கதவை தரங்கம்மா, கொஞ்சமாவது வீட்டில் ஓரத்தில் இடம் கொடுங்கம்மா. அப்பா, என்ன உனக்கு? வெளியவே கிட நீ. இப்பயே குழந்தை வெளியே வந்திருக்கும் போல தெரியுதே. தயவு செய்துமா அம்மா, வலிக்குதே. பெருசா ஆண்டவர் ஆண்டவர்னு சொன்ன எங்க போனார்? ஆண்டவர், உனக்கெல்லாம் இந்த வீட்டில் இடம் கிடையாது, வெளியவே கிட. உங்களில் பலர் எங்களுக்காக ஜபித்து வந்தீர்கள், என் திருமணத்திற்காக ஜபித்து வந்தீர்கள். ஆண்டவர் நல்ல ஒரு மனைவியை தந்திருக்கிறார். முதல் முறையாக இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு முன்பதாக அவள் சாட்சியாக நிற்கப் போகிறாள். ஆகவே ஆண்டவர் அவளை உபயோகிக்கும்படியாகவும், ஆண்டவருக்கு சாட்சியாக நாங்கள் குடும்பமாக நிற்பதை நீங்கள் காணும்படியாகவும், இந்த நேரத்தில் அவள் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வார் திருமதி இவாஞ்சலின் பால் தினகரன். என்னுடைய தாயார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அநேக பாடுகளின் வழியாக கடந்து போனார்கள். இயேசுவை நேசித்த அந்த ஒரே காரணத்திற்காக வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை, பிரசவ வலியிலே அவர்கள் துடித்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே வீட்டிற்கு வெளியே அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இப்பயே குழந்தை வெளியே வந்திருக்கும் போல தெரியுதே. தயவு செய்துமா அம்மா, வலிக்குதே. பெருசா ஆண்டவர் ஆண்டவர்னு சொன்ன எங்க போனார்? ஆண்டவர், உனக்கெல்லாம் இந்த வீட்டில் இடம் கிடையாது, வெளியவே கிடையாது. ஆண்டவரே, எனக்கு வலி தாங்க முடியலையே. இந்த மரத்துக்கு ஓரமா நான் உட்காருப்பா. நன்றி ஏசப்பா, நன்றி. எனக்கு என்ன வந்தாலும் ஏசப்பா, இந்த குழந்தைய நான் உமக்கு ஊழியத்துக்காக நான் ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவருக்காக அவ்வளவு பாடுகளை பொறுமையாக சகித்தார்கள். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை. என்னுடைய திருமண நாட்கள் வந்த பொழுது அவர்களுக்கு எவ்வளோ சந்தோஷம், அவர்களுக்கு எவ்வளோ சிரிப்பு, எவ்வளோ மகிழ்ச்சி. ஆண்டவரை அந்த நாளில் கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருந்தார்கள். பிரியமானவர்களே, என் தாயாருக்கு பிறகு ஆண்டவர் என்னை ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இன்றைக்கு பயன்படுத்தி வருகிறார். இந்த நேரத்தில் அவள் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வார் திருமதி இவாஞ்சலின் பால் தினகரன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதற்கு நன்ற. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அநேகமான நன்மைகளை செய்திருக்கிறார். நான் பலவீனமானவள், பலவீனமானவன் என்று நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாக தம்முடைய பலன் பூர்ணமாக விளங்கும்படியாக ஆண்டவர் நிரப்புவார். You may be saying I am nothing. आप कहेंगे मैं कुछ भी नहीं. Everything is dead in my life. मेरे जीवन में सब चीज मृतक के समान है. But God says. लेकिन परमेश्वर कहता है. You have everything. எழுந்து நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Rise up from their unconsciousness, Lord. She lost her memory, but today, as Sister Evangeline prayed, her memory came back. What's your name? Angel. Angel. See, she is perfectly normal. My tumor has to be gone. எல்லா கட்டிகளும் மறைவதாக. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டியூமர் இருந்தது. நானும் எவ்வளவோ மருந்துகள் சாப்பிட்டோம், எனக்கு குணமாகல. சிஸ்டர் இவாஞ்சலின் ஜெபம் பண்ணவனே அந்த டியூமர் வெடிச்சது. Let all the powers of the evil spirit leave in Jesus name. Bless your children, Lord. Bless your children, Lord, today. இங்கே நான் ப்ரே பண்ண போறது, ஜீசஸ் என்ன உண்மையிலேயே என் ஹார்ட்ட தொட்டார். நினைக்காதிருங்க, ஆண்டவர் உங்களை விசேஷித்தவர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல,
அடுப்பு நடியிலேயே கிடக்கிறவர்கள் அல்ல, உங்களை விசேஷித்தவர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு கோகனட் ட்ரீ கீழே, தென்னமரத்து கீழே, ஒரு மண் தரையில் தான் பறந்தேன். ஆனால் அதை போல் இருந்தேன். அப்படி யாருமே தெரியாத ஒரு அனாதை போல், யாருக்குமே தெரியாத ஒரு சின்ன ஊரில் பிறந்தேன். நீங்கள் அனாதை போல பிறந்திருக்கலாம், ஆனால் இன்று ஆண்டவர் உங்களை அநேகம் ஆயிரம் ஆயிரம் உள்ளமுடைந்த மக்களுக்கு ஆறுதலின் சகோதரியாகவும் அன்பு மகளாகவும், சகோதரர் தினகரன் குடும்பத்திற்கும் இயேசு அழைக்கிறார் ஊழியத்திற்கும் கர்த்தரின் மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சமாகவும், காருண்யாவில் பயிலும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு பாசத்தை வாரி வழங்கும் பாசமிகு தாயாகவும், எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் ஏழைகளுக்கு அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றும் தீபமாகவும் வாழ செய்துள்ளார். அன்பு சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்களே, உங்களை கொண்டு இதுவரை ஆண்டவர் செய்தது எல்லாம் ஓர் முன்னோட்டமே. ஆம், இன்று முதல் ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். இனி என்றும் உன் தேவன் உங்கள் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். ஹாப்பி பர்த்டே சிஸ்டர் இவாஞ்சலின் பால் தினகரன்.